அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன் இந்த ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் இதுவரையில ஏழாம் இடத்துல இருந்திருந்தார் அவர் எட்டாம் இடத்திற்கு சென்றிருக்கிறார் சோ டிரான்சிட் கிரக அமைப்புகள் அப்படின்னு சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா உங்களுடைய ராசிநாதனுடைய சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கு வேற எந்த விதமான மாற்றங்களும் இல்லை அதே சமயத்துல உங்க ராசிநாதன் விடு கொடுத்த புதன் பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் இடமான உங்க வீடு ராசிநாதன் வீட்டுக்கு அமர்ந்திருக்கிறார் அப்ப கிட்டத்தட்ட அது ஒரு பரிவர்த்தன யோகம் அப்போ உங்க ராசிக்கு ஆறாம் இடம் உங்க ராசிக்கு எட்டாம் இடம் ஆறு எட்டு பரிவர்த்தனை செய்யப்படுகிறது விருச்சக ராசி நேயர்களே அது பரிவர்த்தனை யோகம் என்று சொன்னாலுமே கூட ஆறு எட்டு சம்பந்தப்படுவது அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது விருச்சக ராசி என்பவர்களே எச்சரிக்கை தேவை சரி இப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது தொழில் துறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தொழில் துறைகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில முன்னேற்றங்கள் இருக்கும் இன்னைக்கு எந்த விதமான தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான் தொழில் எந்த மாதிரியான பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தால் அது ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரிதான் பெரிய ஃபேக்டரியா இருந்தாலும் சரிதான் ஒரு இண்டஸ்ட்ரியலாக இருந்தாலும் சரிதான் ஒரு ஷாப்பாக இருந்தாலும் சரிதான் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் டிராவல்ஸாக இருக்கலாம் எஜுகேஷன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் ஒரு யூனிவர்சிட்டி கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் ஏன்னா விருச்சகராசிக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா வரக்கூடிய தொழில்கள் சோ டாக்டர்ஸா இருக்கலாம் அப்போ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எந்த பிசினஸ் பண்ணக்கூடியவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் விருச்சக ராசி நேயர்களே ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய தொழில் போட்டிகள் தொழில மறைமுகமான எதிரிகள் உங்களுக்கு வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுவரையில் உங்களுக்கு மனசுல ஒரு சில குழப்பங்கள் இருந்திருக்கும் யார் இந்த வேலையை செய்யறாங்க நமக்கு அகைன்ஸ்டா யார் வந்து வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும் அந்த மாதிரியான மறைமுக எதிரிகள் இப்பொழுது வெளிவருவதற்கான காலமாக இது அமைந்துவிடும் உங்களுடைய பிரார்த்தனை வீண் போகாது இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் விருச்சக ராசி நேயர்களே அப்ப நீங்க எந்த இடத்துல அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் ஆண்களாக இருப்பார்களே ஆனால் பெண்கள் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பெண்களாக இருப்பார்களே ஆனால் ஆண்கள் விஷயத்துல அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் சோ அதே போல தொழில் எதிரிகள் சொன்ன தொழில் போட்டிகள் சொன்ன ஆறு எட்டு சம்பந்தப்படுகின்ற பொழுது மறைமுகம் சொன்ன மறைவஸ்தானங்கள் சொன்ன அப்போ மனசுல தேவையில்லாத ஒரு விதமான பயங்கள் இருக்கும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கும் ஆனா அது வெளியில காமிச்சிக்க மாட்டீங்க வெளியில சொல்லிக்க மாட்டீங்க அந்த மனக்குழப்பங்கள் தீருமா மன பயங்கள் தீருமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா உங்களுக்கான ஒரு குரு அறிமுகமாகி அந்த மனக்குழப்பத்தை உங்களுக்கு தீர்த்து வைப்பார் இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த ஆறு எட்டு சம்பந்தப்படுவதனாலே அந்த வைப்பதோஷங்கள் சம்பந்தப்பட்டது மந்திர மந்திரியங்கள் சம்பந்தப்பட்டது இடுதோஷங்கள் சம்பந்தப்பட்டது அந்த வேற எதிர நமக்கு யாராவது செஞ்சிருக்காங்களோ அந்த மாதிரியான டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கிறது இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனா நிச்சயமாக அப்படி இருக்குமே ஆனால் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டதுனாக்கா நிச்சயமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு இருந்தாலுமே கூட இது வந்து பொதுவான பலனாகும் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு பார்க்கின்ற பொழுதுதான் உங்களுக்கான ஸ்பெசிபிக்கான பலாபலன்களை சொல்ல முடியும் என்பதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குமே ஆனால் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை நீங்க செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரும் விருச்சக ராசி அன்பர்களே சோ தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் இதுதான் உங்களுடைய நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய மிகப்பெரிய அச்சீவ்மெண்டாக இந்த மாசம் உங்களுக்கு இருக்கும் ஆனாலும் இந்த ரெண்டு போட்டி எதிரி இந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க உங்களால வெற்றி பெற முடியும் விருச்சக ராசி அன்பர்களே சரி இப்ப தொழில் போட்டிகள் எதிரிகள் இருந்தாலுமே கூட தொழில்துறை எப்படி இருக்கும் வருமானம் அதிகரிக்குமா தொழில் பிசினஸ் நல்லா இருக்குமான்னு கேட்டாக்கா நிச்சயமாக பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும் வருமானம் அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் தொழிலை பொறுத்தவரையில் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் விருச்சக ராசி நேயர்களே அதே போல கடன் பிரச்சனை அதாவது பணம் கொடுக்க வேண்டியது வட்டி கட்ட வேண்டியது வட்டி கட்ட வேண்டியதுதான் ஒரு பெரிய டென்ஷனாவே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் சார் இன்ட்ரெஸ்ட் கட்டுறதை என்னைக்கு இந்த விருச்சக ராசி நபர்கள் குறைக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்களுடைய மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் அதெல்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும் சோ இந்த இன்ட்ரெஸ்ட்டை முதல்ல நீங்க குறைச்சே ஆகணும் அப்படின்னா ஒரு அது ஒரு மீட்டிங்காவது வச்சு ஒரு சமாதானம் மாதிரி பேசி இனிமேல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது இனிமேல் உங்களுக்கு அசல் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு மீட்டிங்காக வச்சு செயல்பட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க முன்னுக்கு வர முடியும் துலாம் விருச்சக ராசி நேயர்களே சோ இந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது அப்படிங்கிறத மிகப்பெரிய சவாலாக இருக்கும் நிச்சயமா அதுக்கான பிராயசித்தங்கள் பரிகாரங்கள் அதுக்கு தேவையான இறை ஆற்றல் அதுக்கு தேவையான ஒரு பவர் எனர்ஜி உங்களுக்கு தேவை அது வந்து
இறை வழிபாட்டு மூலமாக தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் விருச்சிக ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே அது உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அப்ராட் பிஸ்னஸாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான். ஸோ அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், வேலையாகட்டும் தொழிலாகட்டும் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு பிஸ்னஸ் எந்த வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிக கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய உயர்ந்த அதிகார உயர் அதிகாரத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். உங்களுடைய பையர்ஸை ரொம்ப அனுசரிச்சுட்டு போனால் உங்களுடைய மேனேஜர்ஸ் ஆகட்டும் டீம் லீடர் ஆகட்டும் சொந்த லீடர்ஷிப் அவங்களுக்கு ரொம்ப அனுசரித்து செல்ல வேண்டும், விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், உங்களை மதித்து செல்ல வேண்டும். அப்படி தான் உங்களுக்கான அந்த இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாமல் அந்த இடத்துல போய் சண்டை போடுறதாகட்டும், வாக்குவாதங்கள் பண்ணுறது, ஆர்குமெண்ட் பண்றது, இதெல்லாம் கூட உங்களுக்கு அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது விருச்சக ராசி நேயர்களே. ஸோ இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கூட சேஞ்சஸ் ஓகேவா, நீங்க தேடி போகலனாலும் உங்களை சேஞ்சஸை நோக்கி புஷ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே போல இந்த இடமாற்றங்களை நீங்க தேடி வாங்கிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு இந்த டிரான்ஸ்பர் வேணாம் அப்படின்னு சொல்றதுதான் சிறப்பை தரும். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது சிறப்பானதாக இருக்கும். புதிய கம்பெனிக்கு போகிறதுனா இன்னொரு பெரிய சேலரிக்கு ஜம்ப் பண்ண போகிறேன் அந்த மாதிரிலாம் முடிவுகள் எடுப்பதெல்லாம் அவ்வளவு சிறப்பை தராது விருச்சிக ராசினிகளை. ஸோ யோசித்து செயல்பட வேண்டும். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் செய்கிற வேலையை ஃபஸ்ட்டு காப்பாற்றிக்கிறது அதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும். அப்படி தேவைகள் இருக்குமே ஆனால் நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபரில் வந்து இடர்பாடுகள் இருக்குமே ஆனால் ஸோ உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரும் விருச்சிக ராசி நேயர்களே. அதே போல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குடல் சம்பந்தப்பட்டது வயிறு சம்பந்தப்பட்டது பெண்களாக இருப்பார்களே ஆனால் யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அதே சமயத்தில் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பிளட் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி நீங்கள் ஒரு மெடிக்கல் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருந்துகிட்டு வரும், அதுவும் எனக்கு தெரிந்ததே. ஆகிய இருந்தாலுமே கூட ஸோ இந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தில் ஒரு முன்னேற்றம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நிச்சயமாக அந்த ஆரோக்கிய குறைவு அப்படிங்கிறது நீங்கக்கூடிய வாய்ப்பாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி. ஃபேமிலி எப்படி இருக்கும், ஃபேமிலியை பொறுத்தவரையில் நல்ல சப்போர்ட் இருக்கும் விருச்சிக ராசி நேயர்களே. ஏன்னா உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய ஒரு விதமான குழப்பம், மனசில் ஒரு எதிரிகள் பயம், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வேலையில் ஸ்ட்ரகிளிங், இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும்போது உங்களுக்கு ஏன் யாராவது ஒரு பேக் போன் இருந்தால் தான் உங்களை வந்து வழிநடத்த முடியும், காப்பாற்ற முடியும். அது வேறு யாரும் கிடையாது, அதுதான் உங்களுடைய ஃபேமிலி. ஸோ உங்களுக்கு நல்ல சப்போர்ட் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள். ஸோ அந்த குடும்ப உறவுகள் சிறப்பானதாக இருக்கும். அதே சமயத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு அவசியம் உங்களுடைய இருவருடைய கணவன் மனைவி இருவருடைய அந்த ஹாரோஸ்கோப்பையும் பார்த்து அதுக்கான பிராயச்சித்த பரிகாரங்கள் செய்து கொள்வது ஒன்றே சரியான தீர்வானதாக இருக்கும். அதனால் இந்த பிராயச்சித்த பரிகாரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கூட அது சுணக்கமே காமிக்கூடாது. என்ன ஆஸ்பெக்டோ அது என்ன சொல்லியிருக்கோ எந்த கிரகமோ அது அக்யூரன்சி அது பிரகாரம் நீங்கள் கடைபிடிப்பீர்களே ஆனால் நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுக்கப்புறத்த டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவருங்க, அதே போல் ப்ளூ மெட்டல்ஸ் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அரசாங்கம் சார்ந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே சிறப்பானதாக இருக்கும். அரசாங்கம் சார்ந்த பர்மிஷன்ஸ், ஸோ அது வந்து பர்மிஷனாக இருக்கலாம், பர்மிட்டாக இருக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கான அப்ரூவலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதையும் தடைகள் இருக்குமே ஆனால் அந்த தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அரசாங்க சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும், நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் விருச்சிக ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அரசியலை சார்ந்தவர்கள், அரசியல் களத்தை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அற்புதமான ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வெற்றி வாய்ப்புகளை பொறுத்த பிரகாசமான வெற்றி வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால விருச்சிக ராசினியர்களை இந்த மாதம் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தர இருக்கின்றது. ஸோ அதுக்கான பிராயச்சித்த பரிகாரங்களை செய்து கொண்டு அதுக்கான முன்னேற்றத்துக்கான முதல் படிகளை எடுத்து முயற்சிகளை எடுப்பீர்களே ஆனால் நல்ல வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு ஸோ நாம் இதுவரையிலும் நான் சொன்ன எல்லாமே பொதுவான பலன்கள் ஆகும். இது 100% உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் அல்லது உங்களுடைய பர்த் சார்ட்டை வச்சு தான் மேட்ச் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு பர்த் சார்ட்டோ இல்லை பிறப்பு ஜாதகம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக நம்மளுடைய சார்பாக வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, அதுக்கான லிங்கை நம்முடைய கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதே போல் நடுவில் லிங்க் வரும், அந்த லிங்கை பயன்படுத்தி
வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப்ங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸையும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் பதிவு பண்ணுங்க. ஸோ அதை எடுத்து நாங்கள் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வேத முறைப்படி திருக்கணித பிரகாரம் வேத முறைப்படி அதை கையாலேயே அந்த ஜாதகத்தை எழுதி திருப்பி உங்களை கூப்பிட்டு அதுக்கான விளக்கங்களை கண்டிப்பாக தெளிவாக தெரிவிப்போம். ஸோ அக்யூரட்டான பலன்கள் வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வேதிக் லைஃப் ஹாரோஸ்கோப் அந்த வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலை பதிவு பண்ணுங்கள்.